பெரியடைய ஒரு பக்தர் ஒரு முறை நேபாளம் சென்றார் அங்கு ஸ்ரீ பசுபதிநாதர் கோவிலுக்கு சென்று அருமையான தரிசனம் பெற்றார் அந்த உன்னதமான சிவக்ஷேத்திரத்திலே உயர்ந்த ருத்ராட்ச மாலை ஒன்றையும் வாங்கிக் கொண்டார் பிறகு காஞ்சிபுரம் வந்து பெரியவாளுக்கு பசுபதிநாதர் பிரசாதத்தையும் தான் வாங்கிய ருத்ராட்சையும் சமர்ப்பித்தார் பசுபதீஸ்வரனை அனுகிரகத்திலே நன்னா தரிசனம் பண்ணினேன் கையில இந்த ருத்ராட்ச மாலையை எடுத்துக்கொண்டார் சரி இத என்ன பண்ண போறே பெரியவா அனுகிரகம் பண்ணி கொடுத்தேன்னா கழுத்திலே போட்டுக்கலாம்னு இழுத்தார் பெரியவா மௌனமாக சில நிமிடங்கள் இருந்தார் அப்ப நீ இனிமே பொய் சொல்ல மாட்டா இல்லையா ஒரே தடலடியாக கேட்டார் பக்தருக்கு தூக்கி வாரி போட்டது ஆஹா பெரியவா இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படி ஒரு துணிச்சலான பொய்யை சத்திய சன்னதியில் சொல்ல நாக்கு எழுமா இல்லை பெரியவா சத்தியமா என்னால பொய் சொல்லாம இருக்க முடியாது ஏன்னோ ஏன்னா நான் ஒரு பேங்க் ஆபீசர் அதனால பொய் சொல்லாம சில ரெக்கார்டுகளை தயாரிக்க முடியாது இப்படி எழுதுன்னு எனக்கு மேல இருக்கிற ஆபீசர் உத்தரவு போட்டா என்னால் மறுக்க முடியாது பெரியவா பரிதாபமாக தன் இயலாமையை ஒப்புக்கொண்டார் பெரியவா அந்த ருத்ராட்ச மாலையை இன்னும் கையில் வைத்து கொண்டிருந்தார் இந்த அப்படி போய் பொய் சொல்லாதவா யாருக்காவது இந்த மாலையை கொடு பக்தருக்கோ பரம சந்தோஷம் ஏனென்றால் இப்போது அதை யாருக்கு கொடுப்பது என்பதை ஏற்கனவே முடிவு செய்திருந்த ஒன்றுதான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இருந்து அந்த ருத்ராட்ச மாலையை வாங்கி கொண்டார் ஆஹா என் ஒய்ஃப் சொன்ன மாதிரியே ஆச்சு இந்த ருத்ராட்ச மாலையை பேசாம ஆற்றுல பெரியவாள் படத்துக்கு போட்டுடுங்கோன்னு சொன்னா அதுபடியே தான் இப்போ பெரியவாளும் உத்தரவு போட்டுட்டா பிரசாதம் வாங்கி கொண்டு வீடு திரும்பியதும் முதலில் அந்த ருத்ராட்ச மாலையை பூஜையிலிருந்து பெரியவா படத்துக்கு அறிவித்தார் பொய்யே சொல்லாத ஒருத்தர் நம் மாற்று பூஜை அறையிலேயே இருக்கிறச்சே இன்னைக்குத்தான் எனக்கு புரிஞ்சது ம கணவனும் மனைவியும் ருத்ராட்ச மாலையுடன் காட்சி அளித்த தங்களுடைய பெரியவாளை நமஸ்கரித்தனர் கொஞ்ச நாள் கழித்து அந்த பக்தரின் சொந்தக்காரர் ஒருவர் பெரியவாலை தரிசனம் பண்ண வந்தார் உன்னோட சொந்தக்காரன் அதான் அந்த பேங்க் ஆஃபீஸராக இருக்கானே அவன்கிட்ட அரிச்சந்திரனோட அம்சம் இருக்கு தெரியுமோ ஏன்னா அதனால பொய் சொல்லாம இருக்க முடியாதுன்னு பொய் சொல்லாம எங்கிட்டயே ஒத்துக்கிட்டான் இந்த அருமையான அனுகிரக நிலையில் பெரியவா நம் எல்லோருக்கும் ஒரு உபதேசத்தை அளித்திருக்கிறார் ருத்ராட்சம் என்பது ஸ்படிகம் துளசி போல மிகவும் பவித்திரமானது ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது சத்தியம் இதுதான் பெரிய திருவாக்கு